அறிவொழி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கு பத்தி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை இதை கேள்விப்படாதவங்க யாருமே இல்லை இல்லையா இந்த அற்புதமான சுக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இது நம்முடைய உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இளமையாக இருக்கும்போது அது இஞ்சி அதை காய வச்சோம்னா சுக்கு இந்த இஞ்சியும் சுக்கும் நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது குறிப்பாக கபத்தை உடலிலிருந்து நீக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சுக்குக்கு நிறையவே இருக்குது கபம் சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலும் அது சுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது குணமாகும் நுரையீரல் தொற்று அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தொற்றையும் சரி செய்யக்கூடியது அப்படின்னா அது இந்த சுக்கு தான் உடலில் தேவையில்லாமல் சேரக்கூடிய கொழுப்பு இருக்கே இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு சுக்கு மாதிரி ஒரு மருந்தே கிடையாது அவ்வளோ கொழுப்பையும் கரைச்சி எடுக்கக்கூடியது இந்த சுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது அதோடு சேர்த்து நம்ம உடம்புக்கு நல்ல வலுவையும் ஏற்படுத்தக்கூடியது வாந்தி குமட்டல் இதெல்லாத்தையும் நீக்கக்கூடியது இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த சுக்கு இந்த சுக்கை நம்ம உணவில் பயன்படுத்தும் போது முக்கியமாக ஒன்று செய்யணும் அதனுடைய தோலை உரிச்சிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் இஞ்சியை எப்படி தோல் எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் சுக்கு தோலோட சுக்க ஒரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடாது சேர்த்துக்கவும் கூடாது கண்டிப்பான முறையில் அதனுடைய தோல் எல்லாத்தையும் முழுக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இந்த சுக்கை பயன்படுத்தணும் சுக்கை வச்சு என்ன செய்யலாம் எது வேணாலும் நம்ம செய்யலாம் சுக்கு காப்பி ஒரு அருமையான பொருளுங்க நல்ல மழை பெய்யும் போது சூடாக ஒரு சுக்கு காப்பி போட்டு அந்த மழையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து குடிச்சு பாருங்க இதை பெரிய சொர்க்கம் உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் காய்ச்சல் வந்தால் வாய் கசக்குது சளி பிடிச்சா ஒன்றுமே சாப்பிட முடியல தலை ரொம்ப பாரமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே இரிட்டேஷனாக இருக்குது கோவமாக இருக்குது யாரையாவது அடிக்கலாம் போல் இருக்குது இந்த மாதிரிலாம் சில நேரம் நம்ம அவஸ்தப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த சுக்கு காப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சுக்கு காப்பி தயாரிக்கிறது கஷ்டமான வேலை இல்லைங்க குழந்தை கூட செய்யும் சுக்கு ஒரு பங்கு அதில் அரை பங்கு மல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு மிளகு இதை எல்லாத்தையும் முதல்ல நல்லா வறுத்துக்கணும் மல்லியை நல்லா வெறும் வானலியில போட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகையும் போட்டு வறுத்துக்கிட்டு சுக்க வறுக்க வேண்டாம் அந்த சட்டி கொஞ்சம் நமக்கு அப்படி சூடா இருக்கும் இல்லையா அதுலேயே நாம அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் இந்த பொடி அதை போட்டு பணவெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எது வேணாலும் போடலாம் போட்டு அதை நல்லா சுட சுட கொதிக்க விட்டு வடிகட்டி அப்படி எடுத்து உட்காந்து குடிச்சு பாருங்க ஆஹா என்ன ஒரு அருமையான ருசி அப்படின்னு தோணும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் வயசானவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் சிலருக்கு சுக்கு அலர்ஜியா இருக்கும் அவங்க மட்டும் அதை பயன்படுத்த வேண்டாம் மற்ற எல்லாருக்குமே இந்த சுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நிறைய சாப்பிட்டேன் நெஞ்சிலே நிற்குது ஏப்பமே வரமாட்டேங்குது இப்படிலாம் சில நாள் நாம திண்டாடுறோம் இல்லையா அப்போ இந்த சுக்கு காப்பி குடிச்சு பாருங்க உடம்பு எவ்வளவு லேசாக மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இத்தனை நலனும் இருக்கக்கூடிய இந்த சுக்கு காப்பியினுடைய பலனை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சுக்கை நம்முடைய உணவுல வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமானது இது மாதிரி பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய அறிவொழி யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க நண்பர்கள் உச்சார் உறவினர்கள்னு எல்லோரோடும் இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்